Hi friends, now we will talk about the first thing. We will talk about the first thing. We will talk about the first thing. This is the first thing. This is the first இது பாத்தீங்க அப்படினா முள் வேலி இருக்கிற இடத்துல நிறைய படரும் அப்புறம் இது பாத்தீங்க அப்படினா பனை இருக்கும் பாத்தீங்களா அந்த இடத்துல கூட அந்த பனை மரத்திலே மேலே வந்து நல்ல கொடி மாதிரி படரும் இது இப்ப இப்படி தான் அதாவது ரொம்ப முத்துன காயா பறிக்காதீங்க எப்பயுமே வந்து இந்த மாதிரி மேல இருக்கிற நுனி வந்து பறிச்சு சாப்பிட்டு பாருங்க இது வந்து பாத்தீங்கனா சட்னி பண்ணலாம் துவையல் பண்ணலாம் குழம்பு வைக்கலாம் ஊறுகாய் பண்ணலாம் அப்புறம் இது வந்து பிரண்ட சூப் கூட பண்ணி சாப்பிடலாம் இது பாத்தீங்க அப்படினா எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது எலும்பு முறிவு இருக்கலாம் இருக்கும் பாத்தீங்களா அதுக்குலாம் ரொம்ப நல்லது இதுல அதிகமா கால்சியம் சத்து இருக்கு இது எல்லாரும் வீட்ல சாப்பிட்டு பாருங்க இதை எப்படி உரிக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன் இது பாத்தீங்க அப்படினா மேல உள்ள அந்த தோல் ஃபுல்லாவே எடுத்துறணும் இப்படி உடைச்சு உடைச்சு உரிச்சிங்க அப்படினா தோல் ஃபுல்லாவே வந்துடும் இது பாத்தீங்கனா கையில அரிக்கும் ஆனா உள்ளங்கையில வந்து இது அரிப்பு இருக்காது இது நல்லா எண்ணெயில விட்டு வதக்கினா தான் வந்து அரிப்புலாம் போகும் இந்த குழம்பு பாத்தீங்க அப்படினா முத நாள் வச்சு மறுநாள் சாப்பிட்டீங்கனா இன்னும் டேஸ்டா இருக்கும் அரிப்பு சுத்தமா போய்டும் அந்த அரிப்பு தன்மையே இருக்காது இதுல நிறைய பேர் வந்து இது உரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இது வந்து நிறைய பயன்படுத்த மாட்டிக்காங்க சாப்பாடுகள்ல ஆனா இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு உரிச்சு எடுத்துருக்காங்க மேல உள்ள தோலை உரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இது இப்படி இருக்கும் இதை வந்து நாங்க இப்போ குழம்பு வைக்க போறோம் பிரண்டை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு தக்காளி அதை நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கடுகு தாளிக்கிறதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா வெந்தயம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் சேதா கொஞ்சம் மணமா இருக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் நம்ம பிரண்டை வந்து பறிச்சிட்டு வந்து உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து புளி வந்து நான் வந்து தண்ணில நனைய வச்சிட்டேன் ஏற்கனவே இது வீட்ல அரைச்ச மசாலா நாங்க வீட்டுக்கு வீட்ல புளிக்குழம்புக்கு அரைச்ச மசாலா வந்து இதுல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன் இது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுர்க்கேன் அப்புறம் வந்து கடுகு போடுறேன் கடுகு உடைஞ்சது அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வெந்தயம் போடுறேன் வெந்தயம் லைட்டா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்திருக்கேன் கருவேப்பிலை லைட்டா பொரிஞ்சதும் நான் வந்து நறுக்கி வச்ச உரிச்ச அந்த பிரண்டை வந்து சேர்த்திருக்கேன் பிரண்டை வந்து ஃபர்ஸ்டே வந்து எண்ணெயில வந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க அப்பதான் வந்து அதுல உள்ள அரிப்பு தன்மை எல்லாம் போகும் இந்த பிரண்டை பாத்தீங்கன்னா பொன்னிறமா வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா இத வதக்கி விடணும்
பரண்டை வந்து நம்ம உடம்புக்கு பாத்தீங்க அப்படினா ரொம்ப நல்லது நல்லா கலந்துமா நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் கொஞ்சம் பொன்னிறமா வரணும் कलर लाइटा चेंज आती पाती ना चाय नर चायते वो வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா நான் வந்து கல் உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு சேர்த்தா சீக்கிரமா காய் எல்லாமே வதங்கும் வெங்காயம் எல்லாமே இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் स्टेजல வந்து தக்காளி நறுக்கிய தக்காளியை நான் போடுறேன் பாருங்களே எவ்வளவு ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்களே ஒரு ग्रीन कलर அப்புறம் வந்து ரெட் கலர் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து வீட்ல அரைச்ச மசாலா போடுறோம் கரைச்சல் ஊத்தி उपलब्ध நாம இப்போ இது வந்து ஒரு மூடி போட்டு மூடி வெச்சிரலாம் அடிக்கடி வந்து இப்படி கலரி விட்டுக்கோங்க இல்லனா அடியில வந்து பொடிச்சிடும் குழம்பு வந்து இந்த இந்த கன்சிஸ்டன்சி வரவும் வந்து நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் பாத்தீங்களா இவ்வளவு சட்டிலே வந்து ஒட்டாம இவ்வளவு திக்கா இருக்கு பாத்தீங்களா குழம்பு ना स्टव ऑफ पन्नेट्रा எல்லாரும் செய்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கீழ கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ்